இளந்தார்களாம் எத்தனை கட்டுக்கதைகள் நான் கேக்குற ரசூலுல்லா எவ்வளவு தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் நான்கு பேர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் பட்டியலிட்டார்கள் ரசூலுல்லா யாரு பெற்றோரை நோவினைப்படுத்தக்கூடியவன் வேதனைப்படுத்தக்கூடியவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்றார்கள் அந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் அப்படி என்றால் பெற்றோரை கொடுமைப்படுத்துபவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் பெற்றோரை கண்ணியப்படுத்தவன் சொர்க்கத்தில் நுழைவான் பெற்றோரை கொடுமைப்படுத்தக்கூடியவன் நரகத்தில் நுழைவான் இதான அர்த்தம் ரசூலுல்லா சொன்னாங்க வலா முதுமீனுல் ஹம்ர் மதுவுக்கு அடிமையானவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் அப்படி என்றால் மதுவுக்கு அடிமையானவன் நரகத்தில் நுழைவான் மதுவை வெறுத்தவன் அல்லாஹ்வை நம்பி இருப்பானே ஆனால் சொர்க்கத்தில் நுழைவான் இதான அர்த்தம் அதே போல ரசூலுல்லா சொன்னாங்க முகத்திபும் பில் கதிர் விதியை பொய் என்று மறுக்கிறானே அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் அப்படி என்றால் அவன் நரகத்தில் நுழைவான் விதியை நம்பியவன் சொர்க்கத்தில் நுழைவான் அதே போல ரசூலுல்லா சொன்னார்கள் வலா முஃமினும் பிஸ்ஹர் சூனியத்தை உண்மை என்று நம்புகிறானே அவனும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் அப்படி என்றால் அவன் நரகத்தில் நுழைவான் சூனியத்தை உண்மை அல்ல அது பொய் என்று சொல்பவன் சொர்க்கத்தில் நுழைவான் அதைத்தான் தௌஹீத் ஜமாத் சொல்கிறது சூனியம் ஒரு பொய் என்று அப்படிப்பட்ட ரசூலுல்லாவுக்கே சூனியம் வைக்கப்பட்டதாக ஊரை ஏமாற்றி பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் பொய்யர்கள் என்று சொல்கிறோம் ஏதோ ஹதீஸுகள் என்ற பெயரால் உள்ளே ஊடுருவச் செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறோம் மனிதன் என்ற அடிப்படையிலே கவனக்குறைவாக எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்கிறோம் இதை ரசூலுல்லா காலத்தில் நடந்திருக்காது ரசூலுல்லாவுக்கு தொடர்பு இருக்காது என்பதை திட்டவட்டமாக சொல்கின்றோம் அல்லாஹ் ரசூலுல்லாவை சவால் விட சொன்னான் வாருங்கள் ஒவ்வொருத்தனா வா ரெண்டு ரெண்டு பேர் வா செக் பண்ணி பாரு மாலி சாஹிபிக்கும் மின் ஜின்னா இந்த தூதருக்கு எந்த மனபாதிப்பும் ஏற்படல என்று அல்லாஹ் சவால் விட்ட ஒன்றை ரசூலுல்லா சவாலுக்கு அழைத்த ஒன்றை ரசூலுல்லாவுக்கு சூனிய வைக்கப்பட்டு பாதிப்பு வந்தது என்று சொல்கிறார்களே இது நபி வழியா இது நபி வழி அல்ல வழிகேடு அந்த வழிகட்ட செய்திகளை நாங்கள் ஹதீஸ் என்று ஒப்புக்கொள்ள மாட்டோம் இது யாருடைய வழி இதுதான் நபி வழி நபிகளாருக்கு தொடர்பு இல்லாத ஒன்றை நபிகளாரை ஏமாற்றுகிற கொச்சைப்படுத்துகிற அவமதிக்கிற நபிகளாருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற ஒன்றை ஹதீஸ்னு எவன் சொன்னாலும் நம்பக்கூடாது